இங்கே பாருங்கள் மூணு தான் கான்செப்டே, உடல், மனம், ஆன்மா. அளவு கடந்து ஒரு பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி நமது உடம்பிற்குள் வாசம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் உடம்பு முதல்ல தயார் நிலையில் இருக்கணும். டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் உடம்புக்காக நீங்கள் எக்ஸசைஸ் ஆர் யோக ஆசனம் செய்ய வேண்டும். மூச்சும் மனமும் யோக பயிற்சியில் நின்று விட்டதென்றால் இறைவனின் காட்சி கிடைக்கும். இறைவனின் காட்சி கிடைக்கும் போது பேசாத பேச்செல்லாம் பேசுவீங்க. குருவே சரணம், குருவே துணை. மகாவிஷ்ணு குருவுக்கு என் சிரம் தாழ்ந்த ஆத்ம வணக்கங்கள். மகாவிஷ்ணு குருநாதர் வந்து நம்ம காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட அந்த குரு பூஜைக்கு வந்திருந்தாங்க. அவரை பார்க்கறதுக்காக நானும் ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருந்தேன். அன்னைக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அவர்கிட்ட பேசுகிற அந்த நேரமும் எனக்கு கிடைச்சிச்சு. அன்னைக்கு நான் எவ்வளவோ ஒரு குழப்பத்தில் இருந்தேன். பட் எனக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரில. ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் கேட்டேன். பட் ஆனால் குருநாதர் வந்து கரெக்டாக என்கிட்ட கேட்டார், இப்போ உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படி தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னே, கண்ணை மூடிக்கங்க அப்படின்னு என் தலைமையில் கையை வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி அது முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருச்சு. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் பிடிச்ச வேலை. அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே என் குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் ஐயா மகாவிஷ்ணுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நடந்த இந்த நல்ல விஷயத்தை கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி இந்த இன்பத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் கண்டிப்பாக தெரியணும். ஐயா மகாவிஷ்ணு அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிகள் கோடி. குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23 குவாலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட்லாங், கிளாங் பக்கத்தில் போர்ட்லாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். மனம் ஒடுங்கிய ஒருவனுக்கு மூச்சு ஒடுங்கி இருக்கும். மனமும் மூச்சும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நீங்கள் நல்லா கவனிங்க, மனசு நின்றுச்சுன்னா மூச்சு நிற்கும். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? லைட்டாக மனம் நிற்க போதுன்னா மூச்சு அப்படியே டவுன் ஆகும். மூச்சு அப்படியே ஒடுங்குதுன்னா மனம் அப்படியே வேலை செய்யாமல் இருக்கும். ஆனால் உடம்பு கைகாலெலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் நம்ம பழக்கப்பட வேண்டும். இறை சக்தி மாபெரும் சக்தி, அளவு கடந்து நம் உடம்பில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அளவு கடந்து ஒரு பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி நமது உடம்பிற்குள் வாசம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் உடம்பு முதல்ல தயார் நிலையில் இருக்கணும். புரியுதா? எல்லாருக்கும் ஆசை என்ன? நான் வந்து இறை சக்தியை உணரணும், இறைவனை பார்க்கணும். ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல. பாடி எப்படி தாங்கும்? பாடியை பக்குவப்படுத்தணும். அப்போ எவன் ஒருவன், இங்கே பாருங்கள் மூணு தான் கான்செப்டே, உடல், மனம், ஆன்மா. பாடி, மைண்டு, ஸ்பிரிட் அல்லது சோல், எப்படி வேணாலும் வச்சுங்க. மனதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் அமைதியை கொடுக்கிறது. எஸ்ஆர்னோ? அப்படி இல்லைன்னா கூட நம்ம அனுபவத்திலேயோ யார்கிட்டயோ அட்வைஸ் கேட்கும்போதோ, நமக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசும்போதோ, ஊர் சுற்றும் போதோ, பிடிச்ச இடங்களுக்கு போகும்போதோ மனசு அமைதியாயிருது. ஓகே, அது கிளியர். ஆன்மா, தான தர்மம் செய்யும்போது, அன்னதானம் செய்யும்போது பக்குவம் பெற்றது. உடலுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? பண்ணணும் யோக ஆசனமோ உடற்பயிற்சியோ. இறுக்கமாக உடம்பு இறுக்கமாக்கிட்டே போகக்கூடாது. உடம்பை என்ன பண்ணணும்? தளர்வாக்கிக்கிட்டே போகணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். உடம்பு எப்படி இருக்கணும்? டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் உடம்புக்காக நீங்கள் எக்ஸசைஸ் ஆர் யோக ஆசனம் செய்ய வேண்டும். ஒரு 4-5 ஆசனமாவது பண்ணுங்கள். வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு வரப்பாக அடைச்சிட்டு ஒரு இடத்துல மட்டும் தண்ணி விடுவாங்க. அது மாதிரி யோக ஆசனம்ன்றது என்னென்னா, ரத்தத்தை ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்த லாக் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு ரத்தத்தை அனுப்பும்போது பிளாக்ஸ் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகும். குனிஞ்சு நிமிந்தே அதிகமாக பழக்கம் இல்லை அப்படின்னா வெரிக்கோஸ் வெயின்லாம் ஏன் வருது? ரத்த அடைப்பினால் வருகிறது. அது நோய் கிடையாது, ரத்தம் சரியாக போகலை. ஓயாமல் காலை கீழே நீட்டிகிட்டு இருக்கீங்க, உட்காந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ட்ராவல்லையே இருக்கீங்க, குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. இன்றைக்கி மிஷின்ஸ் நிறையா வந்துருச்சு, உடம்பு என்னத்துக்காகும்?
அப்போ என்ன பண்ணணும், எக்ஸசைஸ்ன்றது என்ன, உங்கள் உடம்பில் உள்ள நாடி நரம்புகள் இரத்த ஓட்டம் எலும்பு இதையெல்லாம் டெய்லி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை. இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் பாடி ஸ்ட்ராங்காக இருக்காது. இதனால தான் சீக்கிரம் சுகர் வந்துடுது, சீக்கிரம் வியாதி வந்துடுது. 10 to 15 minutes கூட உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா எழுதி தரேன், நீங்கள் 50-60 வயசை தாண்ட முடியாது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். ஏதாவது அனுகிரகம் இருக்குது, தான தர்மம் பண்ணிங்கன்னா ஒரு 70-80 வரைக்கும் போகலாம். 10 to 15 minutes கூட உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒதுக்கலை அப்படின்னா, இன்றைக்கி கிளாஸ் இருந்தால் கூட ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப நைட்டு எதாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் தூங்கினா மட்டும்தான் காலையில் நான் ஆசனா பண்ண மாட்டேன். மற்றபடி கிளாஸ் இருந்தால் கூட சீக்கிரம் எழுந்திரிச்சு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆசனாஸ் மட்டும் போகும். அப்படி இருந்தே அங்கங்கே இழுக்குது, நீ ஆசனாசும் பண்ணலன்னா நீ என்ன ஆகுறது? பேக் பெயின்லாம் கம்பல்சரி வரும். யோக நமஸ்காரம்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்குது, அதெல்லாம் நீங்களே கூகுள், நான் வாய்ப்பு இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் யோகாசனாஸ் கிளாஸ் எடுக்கும்போது அதை நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்களே போய் கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த யோக நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்குது, சூரிய நமஸ்காரம் இருக்குது, இதெல்லாம் கம்பல்சரி டெய்லியும் பண்ணணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. யூடியூப்லேயே இருக்குது சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிங்கன்னா டோட்டல் பாடி ஒர்க் அவுட், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த 4 ஆசனம் போதும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே சூரியனை சூரிய யோகம் வேறு, சூரிய நமஸ்காரம் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சூரிய நமஸ்காரம் செய்யும்போது உடம்பிற்கு அவ்வளவு நல்லது. இதனால் தான் சொல்கின்றேன், உடற்பயிற்சி பண்ணுறது எதுக்குன்னா, முதல்ல உங்கள் இந்த பொருளுலக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்னாவே உடல் அவசியம். அருளுலக வாழ்க்கையில் ஜெயிக்கினா உடல் கம்பல்சரி அவசியம். அவசியமா இல்லையா? ஹாட்டான டீயை கவரில் ஊற்றுனா பிஞ்சு போயிடும். ஒரு ஃப்ளாஸ்கில் தானே ஊற்றி வைக்கணும், அப்போ தான் ஃப்ளாஸ்க்கு ஒன்றாகாது, டீக்கு ஒன்றாகாது. அதே போல் இறை சக்தியை அதிகமாக பெறும்போது உங்களது உடல் பக்குவ நிலையில் இருக்க வேண்டும். புரிஞ்சுதா? எப்போது உங்கள் உடல் பக்குவ நிலையில் இல்லையோ நடக்கக்கூடிய நன்மையை கூட என்னமோ எனக்கு தப்பு தப்பாகவே நடக்குது, எனக்கு ஏதோ கஷ்ட கஷ்டமாகவே நடக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கே, டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லி அதுவே பெரிய டென்ஷன் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், மூச்சை நிறுத்தும் போது மனம் நிற்கும், மனம் நிற்கும் போது மூச்சு நிற்கும், மூச்சும் மனமும் யோக பயிற்சியில் நின்று விட்டதென்றால் இறைவனின் காட்சி கிடைக்கும். இறைவனின் காட்சி கிடைக்கும்போது பேசாத பேச்செல்லாம் பேசுவீங்க, புரியாததெல்லாம் தானாக புரியும், நினச்சி கூட பார்க்க முடியாத மாபெரும் அதிசயங்கள்லாம் நிகழும். ஏன்? ஏன்னா இப்போ இறைவன் உங்களுக்குள்ளே வந்துட்டார். அதுக்கு நான் என்ன பண்ணணும், எனது நாடி நரம்புகளை நான் தயார் நிலையில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி முருங்கை சூப் குடிங்க. கண்டினியூவாக 4 மாதம் 5 மாதம்லாம் முருங்கை சூப் குடிச்சிங்கன்னு வைங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் சரி, இல்லை 3 நாளைக்கு 1 குடிச்சிங்கனாலும் சரி, முருங்கை சூப்லாம் குடிச்சிங்கன்னா அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது. நரம்பு தளர்ச்சி வந்து படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி இல்லாட்டின்னா சரியான சித்த வைத்தியர்கிட்ட சொல்லி தேத்தாங்கொட்டை பவுடர்னு சொல்லிட்டு, தேத்தாங்கொட்டை அது ரொம்ப சுற்றி போடணும், அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, கரெக்டாக பாலில் போட்டு, பெரிய ப்ராசஸ் இருக்குது, கரெக்டான சித்த வைத்தியர்கிட்ட கொடுத்து தேத்தாங்கொட்டை பவுடர் காலையில் எந்திரிச்சு தேன்லேயோ இல்லை நெய்லேயோ இல்லை தண்ணியிலையோ கலந்து டெய்லியும் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கில் நக்கி சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தேராத உடம்பையும் தேத்தும், அதனால தான் அதுக்கு பேர் தேத்தாங்கொட்டை பவுடர். புரிஞ்சுதா? தேத்தாங்கொட்டைன்னா என்ன, தேத்தாத உடம்பையும் தேத்துறதுனால அதுக்கு பேர் தேத்தாங்கொட்டை, தேற்றான் கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ பயிற்சி பண்ணால் ஏதோ கிடைக்க போகுது போல், நம்ம எங்கேயோ போய் ஏதோ பண்ண போகிறோம் போல், அப்படிலாம் இல்லை. பயிற்சி பண்ணி இறை சக்தியை நாம் பெற்றுக்கொள்வது எதற்காகனா, நம்ம முதல்ல சுகமாக இந்த உலகத்தில் வாழணும், நம்ம சுகமாக மட்டும் வாழ்கிறது இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் சுகமாக பார்த்துக்கணும், நம்மை சார்ந்தவர்களையும் சுகமாக பார்த்துக்காம வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது சொல்லிட்டு கொடுத்துட்டு போகணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.